கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றோம் இணையதளத்தின் வழியாக ஆராதனையில கலந்து கொடுக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றோம் ஜெபம் செய்வோம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது கிருபையில் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் உம் பாதம் பணிகின்றோம் உம்மை துதித்து போற்றுகின்றோம் இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே தேவரீருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் பாமாலையில் முன்னூற்றி இருபத்தி ஏழு பாமாலை முன்னூற்றி இருபத்தி ஏழு கடவுளை தொழுவோம் கடவுள் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம் ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தளும் அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பருசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் எங்கள் தந்தையாம் கடவுளே உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உமை போற்றுகிறோம் குமாரனாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே உமை போற்றுகிறோம் பரிசுத்தாவியானவராகிய கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உமை போற்றுகிறோம் பிதா குமாரன் பருசுத்தாவியாகி ஆவியாகிய கடவுளே உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் நாம் இருக்கிற இடங்களிலே நாம் அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோம் நம் பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிடுவோம் பொதுவான பாவ அறிக்கையின் ஜபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே குற்றவாளிகள் குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கிடுகிற மேல் பொறுமையாயிரும் ஆயிரும் பாவத்து துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தவருளும் ஆமேன் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தி நமக்கட்லைருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பருசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்திருள்வாராக ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக அமர்வோம் வேத பாடம் வாசிக்க கேட்போம் இன்றைய தினத்திலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போசன் பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் ரோமர் பனிரெண்டு முதல் இரண்டு வசனங்கள் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் வாசிக்க வேண்டிய எத பகுதி வாசித்தாயிற்று தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் இறை செய்தியை கேட்பதற்கு முன்பாக இருக்கிற இடங்களிலே அமைதியாக ஜெபம் செய்வோம் என் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே அடியனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவரின் இதயங்களின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக ஆமேன் ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் கடைசி பகுதி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் இன் தி இமேஜ் ஆஃப் த லார்ட் ஆண்டவருக்குள் பிரியமானோர்களே இந்த கால வேளையிலே உங்கள் யாவரின் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன் இணையதளத்தின் வழியாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு செப்டம்பர் முதல் ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம் இந்த மாதத்திலே நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே பௌலடிகளார் ரோமர் எழுதின நிருபத்திலே கூறுகின்ற இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோம் ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சி ஒவ்வொரு கிறிஸ்தவரும் விசுவாசத்தில் வளர வேண்டும் கடவுளை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் ஆவிக்குரிய வளர்ச்சி அவர்கள் வாழ்விலே முதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் அப்படியானால் ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டியது என்ன இங்கே பவுலடிகளார் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதும் போது மூன்று முக்கிய குறிப்புகளை சொல்லுகிறார் இந்த இரண்டு வசனங்களில் மூன்று காரியங்கள் முதலாவதாக உங்களை நீங்கள் ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று கூறுகின்றார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை இரண்டாவதாக அவர் சொல்லுகிறது கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் மூன்றாவதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று கூறுகின்றார் ஆஃபர் யுவர் அஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ் திஸ் இஸ் தி ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ஒர்கிப் இரண்டாவதாக டிசர்ன் will ஆஃப் காட் மூன்றாவதாக பி transformed பை த ரெனுவல் ஆஃப் யுவர் மைண்ட் ஆக இந்த மூன்று காரியங்களை இங்கே பௌலடிகளார் சொல்லுகிறார் உங்களையே நீங்கள் ஜீவுபலியாய் ஒப்புக்கொடுங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அன்பானவர்களே ரோமருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான நிருபமாக கருதப்படுகின்றது ஏனென்றால் தூய பவுலடிகளார் ஆழ்ந்த இறையியல் சத்தியங்களை இந்த ரோமருக்கு கெடுதல் நிறுவத்திலே எழுதி வைத்துள்ளார் ரோமாபுரி என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பவுலும் வாழ்ந்த காலத்திலே உலகத்தையெல்லாம் ஆட்சி செய்த அந்த ஆட்சியின் தலைநகரம் ரோமர்கள் உலகின் பல பகுதிகளையும் தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்தார்கள் அவர்களுடைய தலைநகரம் இத்தாலி நாட்டில் உள்ள ரோம் ரோம் நகரம் அதை ரோமாபுரி என்று தமிழிலே நாம் சொல்லுகின்றோம் அந்த ரோம் நகரில் இருக்கிற அரசன் ராயன் என்று பெயர் சீசர் ஒவ்வொரு அரசனுக்கும் ஒவ்வொரு தனிப்பெயர் இருந்து சீசர் அகஸ்டஸ் சீசர் கிளவுடியஸ் என்று தனித்தனியாக பெயர்கள் ஆனால் ராயன் என்றால் அரசன் என்று பொருள் சீசர் என்றால் கிங் ஆக ரோமாபுரியிலிருந்து ஆட்சி செய்கின்ற அந்த அரசர்கள் உலகத்தையெல்லாம் தங்கள் கொடையின் கீழ் வைத்திருந்தார்கள் இயேசு வாழ்ந்த காலங்களிலே பாலஸ்தீனாவையும் அவர்கள்தான் அவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் அந்த ரோமாபுரிக்கு இயேசுவின் நற்செய்தியை பவுல் எடுத்து செல்லவில்லை ஆனால் ரோம் நகரின் திருச்சபையை பார்க்க வேண்டும் என்று பவுல் அதிக ஆவலோடு இருந்தார் அவர் மற்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்து புதிய சபைகளை உருவாக்கினார் ஆனால் ரோமாபுரிக்கு நான் வர இருக்கின்றேன் ரோம் நகரிலே உங்களை பார்த்துவிட்டு அதன் பிறகு அதை தாண்டி ஸ்பெயின் தேசத்துக்கு நான் போக விரும்புகின்றேன் என்பதை இந்த ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதின நிருபத்தின் கடைசி அதிகாரத்திலே அவர் குறிப்பிடுகின்றார் ஆக அவருடைய திட்டம் உலகின் கடையல்லை வரை அந்த காலத்தில் அந்த ஸ்பெயின் தேசம் அந்த ஐரோப்பாவின் கடைசியாக இருந்தது அதுவரை நான் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆக போகிற வழியிலே ரோம் திருச்சபையும் நான் பார்ப்பேன் என்று அவர்களுக்கு எழுதுகின்றார் அதற்கு முன்னோடியாக ஆழ்ந்த இறையல் தத்துவங்களை அங்கே இந்த நிருபத்திலே எழுதுகின்றார் இந்த நிருபம் பதினாறு அதிகாரங்கள் கொண்டதாயிருக்கின்றது அதை இரண்டாக பிரிக்கும் போது முதல் பதினோரு அதிகாரங்கள் முதல் பிரிவாக இறையல் தத்துவங்கள் அடங்கிய பிரிவாகவும் பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை உள்ள பகுதி அவருடைய அந்த இறையல் கருத்துக்களை அனுதன கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் பவுல் எழுதுகிறார் இதில் ஒரு சில காரியங்களை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ரோமருக்கு கெடுதல் நிருபம் முதலாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனம் மிக முக்கியமான வசனமாக அனைத்து கடவுளுடைய தாசர்களாலும் கருதப்படுகிறது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் பதினேழாம் வசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் ஆக இந்த வாக்கியங்கள் எல்லாம் திருச்சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக இருந்தது ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ரோமர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே அவர் பாவத்தின் நிலைமையை சொல்லி நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தின் யாரனை விடுதலையாக்குவார் என்று கேட்கின்றார் ஆனால் எட்டாம் அதிகாரத்தின் துவக்கத்திலே அவர் விசுவாசத்தோடு சொல்கிறார் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ரோமர் எட்டாம் அதிகாரமும் மிக முக்கியமான அதிகாரமாக கருதப்படுகிறது அதுல இருபத்தி ஆறாம் வசனத்தில் சொல்கிறார் அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அந்த எட்டாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில சொல்லும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் வேறெந்த சக்தியாலும் தேவனுடைய ஏ ஏ கர்த்தராகி கிறிஸ்து ஏசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் இப்படியாக கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் தூய ஆவியானவரின் மன்றாட்டு விண்ணப்பங்களை குறித்தும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை குறித்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷமே முக்கியம் அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்பதையும் அங்கே பவுலடிகளார் ரோமருக்கு எழுத நிருபத்திலே தெளிவாக எழுதி கொண்டே போகின்றார் சொல்லிவிட்டு யூதர்களுக்கு மட்டும் அனைத்து உலக மக்களுக்கும் கிறிஸ்துவின் மூலமாக அந்த ரட்சிப்பு என்பதையும் அந்த ரோமர் பத்து பதினோராம் அதிகாரங்களில் அவர் விளக்குகிறார் அதெல்லாம் சொல்லிவிட்டு பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்க சகோதரரே தேர் ஃபோர் பிரதர்ஸ் என்று ஆரம்பிக்கிறார் ஃபோர் என்றால் இந்த ரோமர் பதினோரு அதிகாரங்களிலே நான் சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இவைகளெல்லாம் உங்கள் மனதில் வைத்து ஆகவே அப்படி இருக்கும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளாக என்ன செய்ய வேண்டும் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அப்படி இருக்க சகோதரரே சகோதரிகளே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அன்பானவர்களே நாம் ஆராதனை அதிகமாக விரும்புகின்றோம் கடவுளை தொழுகை செய்கின்ற அந்த ஒர்ஷிப் பிரேசன் ஒர்ஷிப் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை தொழுகை செய்ய தேவாலயத்திலே கூடி ஆண்டவரை தொழுகை செய்ய விரும்புகின்றோம் ஆனாலும் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் இந்த கோவிட் நைன்டீன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொடிய கொரோனா கொள்ளை நோய் அதிகமாக சென்னை பட்டணத்திலும் நம்முடைய நாட்டிலும் கொண்டிருக்கிற வேளையில் ஒருவேளை விதமாக அரசாங்கம் நீங்கள் தொழுகை செய்யலாம் என்று சொன்னாலும் நாம் கூட்டு தொழுகை போது ஒருவேளை அதில் பல பாதிப்புகள் பலருக்கு நேரிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பல கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதித்திருந்தாலும் அதையெல்லாம் பின்பற்றி நாம் கடைபிடித்தாலும் அநேகருக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு அது வழிகோலிவிடும் என்ற உணர்வோடு ஒருவேளை நாம் தொடர்ந்து இன்னும் சில வாரங்களுக்கு இவ்விதமாக இணையதளத்திலிருந்து ஆராதனையிலே கொள்ளலாம் என்பதையே திருச்சபை குழுவானது பரிசீலித்து அதை தீர்மானம் செய்திருக்கிறது அப்படியானால் எது உண்மையான தொழுகை தேவாலயத்தில் வந்து தொழுகு செய்துதான் தொழுகையா இங்கே பௌலடிகரார் சொல்கிறார் நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக கடவுளுக்கு ஒப்புக்கொடுங்கள் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தியானித்தது போல யோவா நான்காம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கூறினார் எங்கும் கடவுளை தொழுது கொள்ளும் காலம் வந்துவிட்டது அது இப்பொழுதே வந்திருக்கிறது எருசலேம் பட்டணத்திலோ கெரிசி மலையிலோ அல்லது தேவாலயத்திலோ மட்டுமல்ல எல்லா இடத்திலும் கடவுளை தொழுது கொள்ளும் காலம் வந்துவிட்டது ஏனெனில் கடவுள் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறினார் நம்முடைய வாழ்விலும் ஒருவேளை நாம் இல்லங்களிலிருந்து தொழுது கொண்டாலும் அந்த இடத்திலும் இறை பிரசன்னத்தை நாம் உணர்கின்றோம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னேன் இம்மானுவேல் ஆகிய நம்முடைய ஆண்டவரின் பிரசன்னம் நம்மோடு நம் இடத்திலே இருக்கிறது விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நம்ம வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆக எது உண்மை உள்ள ஆராதனை விச் இஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ட்ரூ வர்ஷிப் ஆஃபர் யுவர் பாடிஸ் சாக்ரிஃபைஸ் திஸ் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ட்ரூ வர்ஷிப் என்று பவுலடிகளார் கூறுகிறார் உங்கள் சரீரங்களை எப்படிப்பட்ட வழியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாய் ஒப்புக் கொடுங்கள் பிரசன்ட் யுவர் பாடிஸ் அஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ் ஹோலி அண்ட் அக்செப்டபுள் டு காட் ஆக இந்த சரீரத்தை நான் தூய்மையாக பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் ஆராதனை செய்கிற கடவுள் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிரங்கள் என்று கூறினார் ஆக பரிசுத்தமாய் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம் தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்மை ஒப்பு கொடுப்போம் அக்செப்டபுள் டு காட்ரிஸ் விச் இஸ் காட் கடவுள் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் அது அவருக்கு பிரியமானதாக இருந்தது அவர் முழுமனதோடு அந்த காணிக்கையை கடவுள் பக்தியோடு கொடுத்தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்வையே கடவுளுக்கு முழுமனதோடு அர்ப்பணிப்போம் ஆக பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாய் நம்மை அர்ப்பணிப்பதே கடவுளுக்கு பிரியமான புத்தியுள்ள உண்மையுள்ள ஆராதனை ஆக உங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுங்கள் ஆஃபர் யுவர் பாடிஸ் எஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ் அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார் இரண்டாம் வசனத்திலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் டிசர்ன் த வில் ஆஃப் காட் அது எப்படிப்பட்ட தேவனுடைய சித்தமாம் இரண்டாம் வசனத்தில் நடு சொல்கிறார் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னது என்று பகுத்தறியுங்கள் என்று சொல்கிறார் வாட் இஸ் தில் ஆஃப் காட் குட் அக்செப்டபுள் அண்ட் பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் கடவுள் நமக்கு எப்போதுமே நன்மையே தருகிறார் நல்லதையே தருகிறார் கடவுள் எப்பொழுதுமே தமக்கு பிரியமானதையே நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்படி செய்யும்போதே அது பூரணமான பரிபூரணமான சித்தமாக அது அமைகிறது ஆக தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன இந்ததென்று நீங்கள் பகுத்தறிய வேண்டும் யூ ஷுட் டிசேன் பகுத்தறியுங்கள் என்று சொல்லுகிறார் டிசர்ன் இஸ் குட் அக்செப்டபிள் அண்ட் ஆஃப் காட் என்று கூறுகின்றார் இன்றைக்கு கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி இன்றைக்கு அனுதின வாழ்க்கையிலே நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்னுடைய வாழ்க்கையில் இந்த தீர்மானம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா இந்த வழியில் நான் செல்லலாமா செல்லக்கூடாதா என்று நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முக்கியமான தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இது கடவுளுடைய சித்தம் என்ன எது கடவுளுக்கு பிரியமானது அதை நாம் கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து அறிந்து பகுத்தறியத்தக்கதாக நம்மை நாம் அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று நாம் உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இதயம் நமக்கு தேவை அது எப்படி செய்ய முடியும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜபிக்கும் போது அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் வேதத்தை வாசிக்கும்போது வார்த்தையின் மூலமாக அதை உறுதிப்படுத்துகின்றார் கடவுள் பிரியமான கடவுளுடைய அன்பர்களிடம் ஆலோசனை கேட்கும்போது போது அவர்கள் மூலமாக கடவுள் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் நம்முடைய சூழ்நிலையின் வழியாகவும் சில வேளைகளிலே தம்முடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் நாம் இதயத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசி வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று நமக்கு போதித்து வழி நடத்துகிறார் ஆக ஒவ்வொரு தீர்மானம் செய்யும்போதும் கடவுளுடைய சித்தத்தை பகுத்தறிந்து உணர்ந்து அதை நாம் செய்யும்போது அதுவே ஆண்டவருக்கு பிரியமானதாய் அமைகிறது ஆக பவுல் சொல்லுகிறார் இங்கே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் டிசர்ன் த வில் ஆஃப் காட் மூன்றாவதாக அதை இரண்டாம் வசனத்தில் சொல்லும்போது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் ஆனால் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகின்றார்

ஆனால் அந்த வெள்ளத்தை விட அது உயிருள்ள மீன் எதிர்நீச்சல் போடுகிறது செத்த மீன்தான் வெள்ளத்தோடு அடித்து கொண்டு போகப்படும் நாம் உயிருள்ள ஜீவனுள்ள விசுவாசிகளாக இருக்கும்போது இந்த உலகத்தின் வெள்ளம் எவ்வளவு வந்தாலும் நாம் கடவுளுடைய பலத்தோடு விசுவாசத்தோடு எதிர்நீச்சல் போட்டு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் சேற்றிலே குளத்திலே அங்கே வாத்துகள் அவைகள் இறை கொண்டிருக்கின்றன அது உள்ளே புகுந்து இறையை கவ்வி வெளியே வருகிறது ஆனால் அதன் உடலிலே சேர் ஒட்டுவதில்லை அதே ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல ஆக இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள் எல்லாரும் செய்கிறார்கள் நானும் செய்கிறேன் என்று அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வித்தியாசமானவர்களாய் வாழ வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் மனம் புதிதாக வேண்டும் பி ரெனியூட் இன் யோர் மைண்ட் என்று சொல்கிறார் நம் மனம் புதிதாக வேண்டும் பௌலடிகளார் எபேசு பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்கிறார் மூன்றாம் வசனத்திலே கடவுள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் ஆக நம் மனம் புதிதாக வேண்டும் அது மட்டுமல்ல நாம் மறுரூபமாக வேண்டும் வி நீட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம் நாம் மறுரூபமாக வேண்டும் கடவுளுடைய சாயலாக மாற வேண்டும் இங்கே மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தை மூல மொழியாகிய கிரேக் மொழியில்தான் இந்த புதிய ஏற்பாட்டின் எல்லா புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது கிரேக் மொழியிலே மெட்டமார்ஃபோசிஸ் என்ற வார்த்தை தான் இங்கே மறுரூபமாகுதல் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது இதே வார்த்தை மெட்டமார்போசிஸ் என்ற வார்த்தை நாம் அறிவியலிலே சயின்ஸிலே பயன்படுத்துகிறோம் ஒரு வண்ணத்துப்பூச்சியின் வாழ்க்கை பருவம் அது முதலாவது முட்டையிடுகிறது அதன் பிறகு அது புழுவாக மாறுகிறது சில நாட்களில் அது கூட்டுப்புழுவாக இருந்து இறுதியாக அது அழகிய வண்ணத்து பூச்சியாக சிறகடித்து பறக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் படிப்படியாக விசுவாசத்தில் வளர்ந்து தேவ சாயலாக நாம் மறுரூபமாவது இருக்கிறது பழைய பாவ நிலவி விட்டு அசுத்தமான அருவறுப்பான அந்த கம்பளி பூச்சியின் நிலைமையிலிருந்து நாம் கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாகி கிறிஸ்துவின் சாயலாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் கடவுளோடு கடவுளுடைய பிள்ளைகளாக மாறத்தக்கதாக மறுரூபம் தேவை வி நீட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம் அ மெட்டமார்போசிஸ் டு டேக் பிளேஸ் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அன்பானவர்களே இந்த மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ரோமர பனிரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே மூன்று குறிப்புகளை நாம் சிந்தித்தோம் முதலாவது உங்களை நீங்கள் ஜீவபலியாய் ஒப்புக்கொடுங்கள் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஆஃபர் யுவர் பாடிஸ் அஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ் திஸ் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ட்ரூ வொர்ஷிப் இரண்டாவதாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் டிசர்ன் தில் ஆஃப் காட் மூன்றாவதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் வி டிரான்ஸ்ஃபார்ம் பை த ரெனுவல் ஆஃப் யுவர் மைண்ட் ஆக இன்றைக்கும் ஆண்டவரே இந்த மாதத்திலும் நான் என் வாழ்வை உமக்கு ஜீவுபலியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் உம்முடைய சித்தத்தை அறிந்து புரிந்து செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என் மனம் புதிதாகிறதுனாலே உம்முடைய சாயலாக நான் மகிமையில் மேல் மகிமையடைந்து மறுரூபமடைய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஜபிப்போம் கண்களை மூடி அமைதியாக ஜபம் செய்வோம் என் உம் சித்தமே என்றென்றும் செய்ய அருள் தாருமே என் சித்தம் அல்லவும் சித்தமே என்றென்றும் செய்ய உமாருள் தாருமே ஏழை நான் தாவிக்கீரேன் காலங்காதே என்று ஊரைக்கின்றீரேழை நான் தாவிக்கிறேன் காலங்காதே என்று ஊரைக்கின்றீர் என்னால் ஒன்றும் கூடாதையா உம்மாலன்றி நான் ஒன்றும் செய்யேன் என்னால் ஒன்றும் கூடாதையா உம்மாலன்றி நான் ஒன்றும் செய்யேன் என் சித்தம் உம் சித்தமே என்றென்றும் செய்ய உம் தாருமே என் சித்தம் அல்லவும் சித்தமே என்றென்றும் செய்ய மருள் தாருமே ஆமாண்டவரே இந்த ஒன்பதாம் மாதத்தின் முதல் ஞாயிற்றிலே உமை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவனு தேவனுக்கு பிரியுமான ஜீவ வழியா எங்களை ஒப்பு கொடுத்து அப்படியான புத்தியுள்ள ஆராதனையை நாங்கள் உமக்கு ஏறெடுக்க அருள்தாரும் எங்கள் ஆண்டவரே வாழ்விலே நாங்கள் தேவனுடைய சித்தம் இன்னதென்று என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அந்த பகுத்தறியும் அந்த ஆவியை எங்களுக்கு தருவீராக இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உம்முடைய சாயலாகத்தானே நாங்கள் மறுரூபமடைய உம்முடைய சாட்சிகளாக வாழ அநேக ஆத்துமாக்களை உம்முடைய மந்தையிலே சேர்க்க எங்களை பயன்படுத்தும்படியாய் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆண்டோருடைய திருவார்த்தையை யானித்த நாம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று அப்போ சிலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம் அப்போ சிலர் விசுவாச பிரமாணம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமிழ பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதரை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணுமிரி அழுத்தூர் பகுத்து பிறந்தார் பொந்து காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவரத்திற்கு எழுந்தருடினார் பரமெழுத்துக்கேறி சர்வ வலமிழ பிதாவாகிய தேவனுடைய வலதுபார் சிலை விற்று இருக்கிறார் அவிடத்திலிருந்து உயிருள்ளோரியும் மறைத்தோரியும் ஞாயித்திருக்க வருவார் பருசு சுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பருசு சபையும் பருசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன் ஆமேன் சபையாக தயவு செய்த அமரவும் இப்பொழுதும் சபைக்குரிய அறிவிப்புகளை நம்முடைய சபை செயலர் அவர்கள் கூறுவார் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து இணையதளத்தின் மூலமாக தொழுகையிலே கலந்து கொள்கின்ற திருச்சபையார் விருந்தினர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் வழக்கமாக செப்டம்பர் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை நமது ஆலயத்திலே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இன்கேதரிங் ஃபெஸ்டிவல் அல்லது அறுவடை திருநாள் விழா நடைபெறும் ஆனால் இந்த வருடத்திலே இந்த அசாதாரணமான சூழ்நிலை நிலவுதினால் இன்று நடைபெற இயலவில்லை வருகின்ற காலங்களிலே அது சேகர குழு அனுமதியுடன் நடைபெறும் அடுத்த வாரம் கருத்தருக்கு சித்தமானால் நம்முடைய ஆராதனை ஆசிரியர் தின சிறப்பு ஆராதனையாக நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்தியாவிலே ஆசிரியர் தின விழாவாக சிறப்பு விழாவாக நாம் அனுசரித்து வருகின்றோம் நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் படித்து பயிற்சி பெற்றுக்கொண்ட கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவரையும் நாம் வாழ்த்துகின்றோம் இந்த நாளிலும் நம்முடைய இணையதளத்தின் மூலமாக ஒலிபரப்பு செய்வதற்காக பாடுபட்டு வருகின்ற நம்முடைய திருச்சபையை சார்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம் மார்ச் திங்கள் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்நாள் வரை எல்லா ஆலய ஆராதனைகளும் மாலை சில வாரங்களிலே மாலை ஆராதனைகளும் புதன்கிழமை ஜபக்கூடுகையும் தொடர்ந்து அவர்கள் இணையதளத்தின் மூலமாக ஒளிபரப்பு வருகிறது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது நமது ஆயரவர்கள் செய்தியிலே சொன்னபடி மறு அறிவிப்பு வரும் வரை ஆலய ஆராதனைகள் இணையதளத்தின் மூலம்தான் தொடர்ந்து நடைபெறும் கடந்த வெள்ளியன்று ஆயர் தலைமையிலே நடைபெற்ற குழு மற்றும் ஃபெலோஷிப் குரூப் ஓடு நடைபெற்ற கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆனாலும் ஆலயம் எல்லா நாட்களிலும் காலை ஏழு முப்பது மணி வரை முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை திறந்திருக்கும் வார நாட்களிலே நம்முடைய மிஷினரி அம்மா அவர்கள் இங்கே இருப்பார்கள் சகோதரி ரூத் அம்சா அவர்கள் அவர்கள் வருகிறவர்களுக்கு ஜெபித்து அவ கவுன்சிலிங் கொடுக்க உள்ளார்கள் உங்களுடைய அவசர அவசிய தேவைகளுக்கு நீங்கள் ஆயர் பொருளர் அல்லது செயலரை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் நம்முடைய பேராயத்தில் வந்துள்ள ஒரு சில அறிவிப்புகள் சிஎம்சி லூதியானா பஞ்சாப் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நேரடியாக இணையதளத்தின் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது தொடர்பாக ஆயிரம் சந்திக்க விரும்பினால் அணுகவும் டாக்சிசன் ஹாஸ்டலில் ஆறாவப்பு சேர விரும்பும் பிள்ளைகள் பேராய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும் அவர்கள் சிஎஸ்ஐ மிடில் ஸ்கூல் அல்லது செகண்டரி ஸ்கூலிலே மிட் பிரைமரி ஸ்கூலிலே ஐந்தாம் வகுப்பு படித்து முடித்திருக்க வேண்டும் சிஎஸ்ஐ நியூபிகின் காலேஜ் ஆஃப் மயிலாப்பூர் பிஎட் கோர்ஸஸ்க்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து வருகிறார்கள் அதில் சேர விரும்புகிறவர்கள் கல்லூரி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்முடைய சென்னை பேராயத்தின் சார்பில் நடைபெறும் சிஎஸ்ஐ ஞானோ உதயா டீச்சர் ட்ரைனிங் காலேஜிலே இன்ஸ்டிடியூட்டிலே ஆசிரிய பயிற்சிக்காக உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து வருகிறார்கள் அதையும் நீங்கள் சேர விரும்பினால் ஆயரோடு கடிதத்துடன் சிவாரிசு கடிதத்துடன் நீங்கள் அப்ளிகேஷனை கொடுக்கலாம் பள்ளி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும் நம் டயசிசன் மருத்துவமனையின் சார்பாக நடைபெறுகிற எல்லா நர்சிங் மற்றும் பேராமெடிக்கல் கோர்ஸில் சேர விரும்புகிறவர்கள் அந்தந்த மருத்துவமனை கல்லூரி அலுவலகத்திலே தொடர்பு கொண்டு அப்ளிகேஷனை பெற்றுக்கொள்ளவும் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் நம்முடைய திருச்சபையில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்காக கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது எனவே அதை அப்ளி அப்ளை பண்ண வேண்டிய விரும்புகிற பிள்ளைகள் பெற்றார் ஆலய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அதற்குரிய படிவத்தை பூர்த்தி செய்து இங்கேயே நீங்கள் கொடுத்து செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் நமது ஆலயத்திலே குறைவாக இருப்பதினால் நாம் அறிவிப்பு செய்தோம் கடந்த வாரத்திலே ஒரு குடும்பத்தார் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் நம்முடைய ஆலய கட்டட நிதிக்காக ஒரு குடும்பத்தார் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்துள்ளார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் வாங்கி அப்ளை பண்ணாதவர்கள் தயவுசெய்து சீக்கிரத்திலே நீங்கள் ஆலய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அதை வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ஒருவேளை அதில் கேட்கப்பட்ட குறிப்புகள் போனஃபைட் ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்க இயலவில்லை என்றாலும் நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தயவுசெய்து பூர்த்தி செய்து அனுப்பவும் நாம் ஏற்கனவே சொன்னபடி நம்முடைய திருச்சபையார் அநேக பேர் வந்து ஆலயத்திற்கு வந்து ஆலய ஆல்டர் அருகில் உள்ள பாக்ஸில் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் பர்த்டே வெட்டிங் டே ஸ்பெஷல் தேங்க் ஆஃபிட்ரி கவர் எல்லாம் போட்டு சென்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மரண அறிவிப்பு திருச்சபையார் எழுந்து நிற்கவும் நம்முடைய திருச்சபையின் மூத்த உறுப்பினர் திருவாளர் எம் ஞானதாஸ் அவர்கள் வயது எழுபத்தி ரெண்டு கடந்த ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபது இரவு எட்டு நாற்பது மணிக்கு கத்திற்குள் நித்திரையடைந்தார்கள் என தெரிவிக்கின்றோம் அவர்களது உடல் மறுநாள் அதாவது ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபது அன்று திருவிக்க நகரில் உள்ள பெத்தேல் சிமிட்ரியில் குயித்தளது நம்பிக்கைக்கென்று நல்லடக்கம் செய்யப்பட்டது அன்னார் அவர்கள் நம்முடைய ஆலயத்திலே அநேக வருடங்கள் சேகரக்குழு உறுப்பினராக இருந்தார்கள் மற்றும் ஆண்கள் ஐக்கிய சங்கம் முதியோர் ஐக்கிய சங்கத்திலே அதிகமாக ஊழியங்களிலே ஈடுபட்டவர்கள் கிராம ஊழியங்களிலே தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டு அநேக ஊழியங்களை செய்து வந்தவர்கள் என்று நாங்கள் அறிவிக்கின்றோம் அவர்களுடைய திடீர் மரணம் நமக்கு வருத்தத்தை அளிக்கிறது அவருடைய அவருடைய ஊழியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர்களுடைய வீட்டு விலாசம் எண்பது பார் ஃபிஃப்டீன் ஏ ட்ரஸ்ட் ஸ்கொயர் ராமலிங்கபுரம் சென்னை டுவெல் எண்பது கீழ் பதினைந்து ஏ ட்ரஸ்ட் ஸ்கொயர் ராமலிங்கபுரம் சென்னை டுவெல் நியர் அயனாபுரம் சிக்னல் தொலைபேசி எண் அலைபேசி எண் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஐந்து ரெண்டு ஏழு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ டபுள் செவன் ஜீரோ ஜீரோ அதே போல் நமது கடந்த வாரத்தில் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி திருவாளர் பிரணாப் முகர்ஜி அவர்களும் மறைத்து போனார்கள் என்று அறிவிக்கின்றோம் அவர்கள் ஒரு பல்வேறு பங்குகளை பொது பதவிகளை வகித்து அழகு சேர்த்தவர்கள் பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுவது உண்டு வாஸ் ஏ ஸ்டேட்ஸ் மேன் அவர் கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இறந்து போனார் இவர்களுக்காக நமது ஆயிரம் அவர்கள் ஜெபிப்பார்கள் நானே உயிர் தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்தனில் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொன்னேங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சுவாமி கர்த்தருக்குள் திரடைந்த எங்களுடைய மிஷினரி சாப்பல் ஆலயத்தின் மூத்த உறுப்பினர் திரு எம் ஞானதாஸ் ஐயாவுடைய வாழ்வுக்காக உனக்கு நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்தின் சேகரிக்குழு உறுப்பினராகவும் இருந்து மற்றும் அநேக ஊழியங்களிலும் அநேக திருச்சபையின் காரியங்களிலும் உற்சாகத்துடன் ஈடுபட்ட அந்த நல்ல உள்ளத்திற்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அவர்கள் செய்த சிறந்த சேவைகள் பணிவிடைகள் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இப்பொழுதும் அவருடைய பிரிவால் தூய் அவருடைய அன்பு துணைவியார் பிள்ளைகள் பிள்ளைகளின் குடும்பங்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆறுதல் தருவீராக உம்முடைய செட்டையின் நிழலில் மறைத்து அவர்களை ஆறுதல் படுத்தும் உம்முடைய வருகையிலே மருத்துவர் யாவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது எங்களுக்கு அன்பானவர்களை முகமுகமாய் சந்திப்போம் என்ற அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றோம் மேலும் எங்களுடைய இந்தியன் நாட்டின் பிரசிடென்டாக ஜனாதிபதியாக இருந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பிரணாப் முகர்ஜி அவர்கள் அவர்கள் மறித்திருக்கிற சூழலில் அவர்கள் நாட்டுக்கு செய்த சிறந்த சேவைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர் வாழ்வுக்காக உமை துதிக்கின்றோம் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே மக்கள் தங்களுடைய வாழ்வை ஆண்டவரே நாட்டின் சேவைக்காக அர்ப்பணிக்கவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாங்களும் நல்ல குடிமக்களாக திகழவும் எங்களுக்கு அருள் தாரும் இந்த நன்மைகளை இறை மகனேசுவின் மூலம் தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே ஆண்டோருக்குள் பிரியமானவர்களே இந்த காலகட்டத்தில் கோவிட் நைன்டீன் என்று சொல்லுகின்ற இந்த கொரோனா கொள்ளை நோய் தொற்று அதிகமாக கொண்டிருக்கின்றது இருப்பினும் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அநேக மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைமையிலே அரசாங்கம் பல தளர்வுகளை கொடுத்திருக்கிறது அதிலே ஒரு தளர்வாக தேவாலயங்களிலே நீங்கள் தொழுகைகள் கொள்ளலாம் என்றும் அதே நேரத்தில் பலவிதமான கட்டுப்பாடுகளையும் விதித்தும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த கட்டுப்பாடுகளுடன் நாம் செயல்பட முடியும் ஆனால் மிக கடினமான கட்டுப்பாடுகள் அதிலே அவர்கள் கூறுவது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அதற்கு இருபது நபர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆலை ஆராதனை நடத்தும் போது ஒரு நபருக்கும் மற்றொரு நபருக்கும் சுற்றி ஆறு அடி இடைவெளி இருக்க வேண்டும் அப்படியானால் நம்முடைய மிஷினரி சாப்பிள் பெரிதாக தெரிந்தாலும் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதில் அறுபது நபர்கள் மட்டும்தான் ஆராதனையிலே பங்கு பெற முடியும் அப்படியானால் எந்த அறுபது நபர்கள் முதலில் வருபவர்கள் அல்லது பின்னால் வருபவர்களுக்கு இடமில்லை என்று திருப்பி அனுப்ப முடியுமா இப்படி பல்வேறு குழப்பமான சூழல்கள் இந்த காரியங்களையெல்லாம் நாம் சிந்தித்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு நம்ம சில கால கட்டங்கள் தேவையாயிருக்கிறது திருச்சபையாரும் அதை உணர்ந்து புரிந்து நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்த காரியங்களை கருத்தில் கொண்டு நம்முடைய சேகர குழுவும் ஃபெலோஷிப் குரூப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸுமாக இணைந்து நடந்த ஒரு கூட்டத்திலே அவர்கள் இன்னும் சில நாட்கள் நாம் இப்படியாக இணையதள வழியாக ஆராதனை நடத்துவோம் இப்போ அதற்கு இடையிலே நாம் எப்படி இந்த ஆராதனைகளை நடத்துவது என்ற வழிமுறைகளை வகுப்போம் என்பதை தீர்மானித்திருக்கிறார்கள் ஒருவேளை சமனால் இந்த மாத இறுதி வரை விதமாக இணையதள வழியாகத்தான் தாராத நடைபெறும் என்பதை மீண்டும் உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் செயலர் அவர்கள் அறிவித்தபடி தினந்தோறும் ஆலயம் திறந்திருக்கும் நீங்கள் இடையிலே வந்து நீங்கள் ஜபித்து செல்லலாம் ஆலயத்துக்கு வர இயலாதவர்கள் நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை மற்றும் சிறப்பு நன்கொடைகளை நீங்கள் நெட் பேங்கிங் டிரான்ஸ்ஃபர் மூலமாக செய்யலாம் அதற்குரிய அந்த வங்கி கணக்கு எண்கள் உம உங்களுக்கு திரையிலே காட்டப்படுகிறது அதில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அதை பயன்படுத்த கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் சந்தா மட்டும் சந்தா என்ற அந்த ஒரு கட்டம் அதற்குரிய தொகையை நீங்கள் நெட் பேங்கில் செலுத்த முடியாது அது சந்தா உரை மூலமாக தான் ஆலயத்தில் உள்ள பெட்டியிலே காணிக்கை போட வேண்டும் மேலும் இந்த சந்தா போடுவதற்கு புதிய நம்முடைய சென்னை பேராயத்தின் புதிதாக்கப்பட்ட சட்டத்திட்டத்தின்படி மார்ச் மாதம் இறுதிக்குள் அந்த ஃபைனான்சியலில் இருக்கக்கூடிய சந்தாவை எல்லாரும் செலுத்தி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது ஆனால் மார்ச் இறுதிக்கு முன்பாகவே லாக்டவுனினாலே மார்ச் இருபதாம் தேதி முதல் ஊரடங்கு உத்தரவு வந்ததினால் கடைசி வாரங்களிலே நாம் ஆலய ஆராதனை நடத்த முடியவில்லை யாரும் வெளியே வர முடியவில்லை எனவே பேராயத்தின் மூலமாக இப்பொழுது ஒரு புதிய ஒரு தளர்வு கொடுத்திருக்கிறார்கள் மார்ச் இறுதிக்குள் சந்தா செலுத்தாதவர்கள் செலுத்த முடியாமல் போனவர்கள் அடுத்த ரெண்டு அல்லது மூன்று வாரத்துக்குள்ளாக இந்த செப்டம்பர் மூன்றாம் வாரத்துக்குள்ளாக செலுத்திவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் மார்ச் மாதத்தோடு முடிவடைகின்ற கடந்த ஃபினான்ஷியல் இயர் கடந்த நிதி ஆண்டுக்கான உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப சந்தாக்களை செலுத்தாமல் இருப்பீர்களானால் இந்த கடைசி தருணம் இந்த செப்டம்பர் முதல் மூன்று ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நீங்கள் அதை அதற்குரிய அந்த சந்தா உரையிலே போட்டு நீங்கள் தேவாலயத்தில் செலுத்தும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய ஆலயத்தில் சில ஞாயிறுகளிலே மாலை நிகழ்வுகளும் நடைபெறுகிறது அதே போல இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஒரு சிறப்பான இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வேர்ச்சுவல் மியூசிக்கல் ஈவினிங் இணையதள வழியாக ஒரு சிறப்பான இசை நிகழ்ச்சி மாலை ஐந்து முப்பது மணிக்கு அது நடைபெறும் அநேக சபையின் பாடகர் குழுவினர் மற்றும் வெளியூரில் இருக்கிற பாடகர் குழுவினரும் பாடி அதை அனுப்பியிருக்கிறார்கள் அதெல்லாம் சேர்ந்து இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு நம்முடைய யூடியூப் சேனலே ஒளிபரப்பப்படும் அனைவரும் இதை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் திருமண அறிக்கை தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் புரசைவாக்கம் அருட்பணியாளர் ஆலயத்தின் உறுப்பினர்கள் திரு சாமியூல் வில்லியம்ஸ் ஜார்ஜ் மற்றும் திருமதி ஷீலா தம்பதியரின் மகன் செல்வன் ஆண்ட்ரூ கிளமெண்ட் ஜார்ஜ் அவர்களுக்கும் சிஎஸ்ஐ சென்னை பேராயம் குரோம்பேட்டை சென்ட் பால்ஸ் ஆலயத்தின் உறுப்பினர்கள் டாக்டர் பாண்டியராஜ் மற்றும் திருமதி டாக்டர் மிசஸ் ஹேமலதா அவர் தம்பதியரின் மகள் செல்வி டாக்டர் ட்ரினிட்டா மிராக்கில் கிரேஸ் அவர்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது என்பதை அறிவிக்கின்றோம் இவ்விருவரும் இத்துய நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையாவது காரணமாக இருக்குமானால் அதை ஆலய போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை ஜெபம் செய்வோம் படைப்பிலே மனுக்குலத்தை படைத்த இறைவா ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்து உம்முடைய சாயலிலே அவர்களை உருவாக்கி குடும்பமாக இணைத்து ஆசீர்வதித்தீர் இப்பொழுதும் திருமண வாழ்வில் இணைய இருக்கின்ற ஆண்ட்ரூ கிளெமெண்ட் ஜார்ஜ் மற்றும் டாக்டர் ட்ரினிட்டா மிராக்கில் கிரேஸ் இவர்களுக்காக சுபிக்கிறோம் இவர்கள் வாழ்வில் தலைவராயிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கிர சிறந்த கிறிஸ்தவ இல்லறத்தை கட்டியெழுப்பார் தாரும் இவர் தம் உடன் பிறந்தோர் அனைவரையும் ஆசீர்வதியும் திருமணத்திற்காக எடுக்கிற எல்லா ஏற்பாடுகளிலும் நீர் அவர்களை வழிநடத்தி அவர்கள் குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து வளப்படுத்த இறைமகன் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண ஆண்டு நிறைவு நாட்களை காண்போர் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை मिसेस बर्निस आनबेल कनक प्रिया मिस्टर प्रदीप हेनरी, मिसेस मुकिला हेनरी, मिसेस आर जेसी मिस्टर मिसेस जयपांडिय मिस मिसेस ग्लैडिस सिंह, बेबी जोतम रिकार्डो रिकारो एटी मिसेस मालिनी रॉबर्ट्स, मिस्टर रिचर्डसन हैरी, मिस्टर थियोडोर जारजे मिस्टर ராபர்ட் ஜோதிராஜன் மிஸ்டர் ஏர்னஸ்ட் பெஞ்சமின் மிஸ்ஸஸ் ரோசலின் தேவப்பிரசன்னா பத்தாம் தேதி லில்லி எலிசபெத் மிஸ்ஸஸ் சரோஜினி மாஸ்டர் லேமுவேல் ஜோனதான் பதினோராம் தேதி மிஸ்ஸஸ் என் மர்சி மிஸ்ஸஸ் சாந்தா சுந்தரராஜ் மிஸ்ஸஸ் ஷீபா அலெக்ஸ் மிஸ் அபியால் ஷைலா பனிரெண்டாம் தேதி மிஸ் மிஷேல் நிஷா மிஸ் ஏஞ்சலினா ஜோலி பேபி சுபிதா மிஸ்டர் பால்ராஜ் அண்ட் மிஸ்டர் ஜேக்கப் ரிச்சர்ட் கர்த்தர்தாமே இவர்களை ஆசிர்வதித்து இதைப்போலினும் அநேக பிறந்த காண அருள் புரிவாராக திருமண ஆண்டு நிறைவு நாள் காண்போர் இன்றைய தினத்தில் மிஸ்டர் டபிள்யூ பி தினகர் பால் அண்ட் மிஸ்ஸஸ் பமீலா பத்தாம் தேதி மிஸ்டர் ஜெகுராஜன் அண்ட் மிஸ் பிரேமா மிஸ்டர் ஜபசிங் பாண்டியன் அண்ட் மிஸ்ஸஸ் சிந்தியா ஜெனி பிரின்சி மிஸ்டர் ஜே ஜபராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் உஷா பதினோராம் தேதி மிஸ்டர் எட்வின் ராஜசேகர் அண்ட் மிஸ்ஸஸ் கிளாடிஸ் மிஸ் ஜேம்ஸ் விஜயகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் கேத்தரின் தங்கமணி மிஸ்டர் ஜே அருள்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் சோபனா மிஸ்டர் ஜே பால்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஷோபனா கர்த்தர்தான் இவர்கள் குடும்ப வாழ்வை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபம் செய்வோம் இவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம் மேலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளுக்காக குடும்ப தேவைகளுக்காக ஒரு நிமிடம் அமைதியாக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டு வரே இந்த இனிய காலை பொழுதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய மாதத்திற்காக உமை துதிக்கின்றோம் ஆண்டு வரே இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு நிறைவு நாட்களையும் காண்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை சந்தியும் அவர்களுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்கி சுகமும் பலனும் தந்து நீடி ஆயுள் அளித்து அவர்கள் நீர் உம்முடைய நாம மகிமைக்காக நிலைநிறுத்தும்படியாகச் சூபிக்கிறோம் இது போலினும் அநேக நன்னாட்களைக்கான கிருபை செய்வீராக ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கின தேவன் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் எனவே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய திருக்கரங்களில் இருக்கிறோம் என்ற உணர்வோடு விசுவாச பாதையிலே முன்னேறி செல்ல உம்முடைய சாட்சிகளாக வாழ கிருப செய்யும் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலும் எட்டு மாதங்களை கடக்க கிருபை செய்தீர் பல மாதங்கள் நாங்கள் இந்த ஊரடங்கு உத்தரவினால் அடைக்கப்பட்டிருக்கிற சூழலில் ஆண்டு இந்த கொடிய கொள்ளை நோய் கொண்டிருக்கிற வேளையில் உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டு இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பா என்று நீர் உடைய வேதத்திலே சொல்லியிருக்கிறீர் எல்லா பயங்களையும் எடுத்து போடுவீராக எல்லா மனக்கலக்கங்களையும் நீக்கி போடுவீராக நீரே எங்கள் அடைக்கலம் பலன் நீரே எங்கள் தாபரம் எனவே பொல்லாப்பூனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்குத்தத்தின்படி உடைய பிள்ளைகளை உடைய செட்டையினில் மறைத்து காத்து கொள்ளும் அவர்கள் இல்லத்தை எந்த தீங்கு அணுகாதபடி உடைய தூதர்களைக் கொண்டு காவல் வைக்கச் செபிக்கிறோம் சுகவினத்தோடு இருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே அவர்களை நீர் கண்ணோக்கி பாரும் இந்த கோவிட் பத்தொன்பது நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் ஆண்டவரே அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் வீட்டிற்கு வந்து சுகம் பெற்று வருகிறவர்கள் வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள் அவதமான பாதிப்புக்குள்ளாக இருக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தர் தாமே மனம் இறங்கி ஒவ்வொருவரை தொட்டு சுகப்படுத்துவாக ஆண்டவரே பல்வேறு பல அநேக நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மற்றவர்களுக்காகவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு பல வேலைகளிலே சரியான சிகிச்சை கிடைக்க முடியாத சூழலில் கர்த்தர் மனமிறங்கி ஆண்டு வரை எல்லாரையும் சுகப்படுத்த ஜபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய வேத வசனம் சொல்லுகிறபடி நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிறீர் தேவரீர் எல்லாம் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தாமே இந்த கொள்ளை நோயை அகற்றி உலகத்துக்கு ஆண்டவரே சுகத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி ஆய்ச்சி இந்த மாதத்திலும் தங்களுடைய அனுதின பணிகளுக்காக தங்களுடைய தொழில்களுக்காக அவர்கள் கடந்து செல்லும்போது அவர்கள் பயணத்திலே கூட இருந்து பாதுகாவல் தாரும் ஆண்டு உம்முடைய உமுடைய செட்டை நிலையில் மறைத்து கொள்ளும் ஆண்டு விறே ஒவ்வொரு தனிநபரையும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தச் சுபிக்கிறோம் எங்கள் வாழ்வியம்முடைய திருக்கரங்களில் தருகிறோம் எங்கள் திருச்சபையும் திருச்சபையும் ஊழியங்களை ஆசீர்வதியும் பேராயத்தின் பேராயரவர்களையும் அனைத்து பணிகளையும் ஊழியங்களையும் ஆசீர்வதியும் கடவுளுடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் இருந்து இந்த வாரத்துக்குரிய இந்த மாதத்துக்குரிய ஆசிர்வாதத்தால் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாய் இறை மகனேசுவின் மூலம் இந்த ஜபங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தர் கற்பித்த ஜபத்தை யாரும் சேர்ந்து சொல்லுவோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ராஜ்யம் வருவதாக முடி சுத்தம் பரலோகத்தில் போல செய்யப்படுவதாக அன்று அப்பத்தை இன்றைங்களுக்கு தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும் பிரவேசிக்கப்படாமல் தீமென் கொள்ளும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கும் உடைய ஆமேன் நம்முடைய ஆண்டவராகியேசுவின் இயேசுவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஆவியானவரின் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் எப்பொழுது நிலைத்திருப்பதாக ஆமேன்